பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8 இறை வார்த்தை 36. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. அதிகாலையிலே எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விடுதலை அளித்தால் உண்மையிலே நாங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருப்போம் என்று நாங்களும் நம்புகின்றோம். உமது வார்த்தை உண்மையுள்ளது. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீரே இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இந்த உலகத்தில் நீர் வாழக்கூடிய நேரத்தில் நீர் சந்தித்த மக்களுக்கு கொடுத்த அதே வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றீர். ஏனென்றால் நாங்கள் அநேக முறை மது வார்த்தைகளை கேட்காதபடி செவிடர்களாய் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமது திருமுகத்தை பார்க்காதபடி குருடர்களாய் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் எங்களுடைய கண்களையும் செவிகளையும் திறந்து அதிகாலையிலே உமை நோக்கி ஜெபிக்க நல்ல ஒரு நாப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களுக்கு மெய்யாக விடுதலை தர முடியும் என்பதை நாங்கள் உணரும்படியாக உமது ஒரே பேரான மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் வேதனைகளுக்காகவும் குற்றங்களுக்காகவும் நோய்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே சிலுவையை சுமந்து ஆண்டவரே எங்களுக்காக அவமானப்பட்டு எங்களுடைய பாவங்களினால் நாங்கள் அது பாவம் என்று உணராதபடி இருக்கக்கூடிய நேரத்திலே அது ஒரு அவமானம் என்பதை அவர் உணர்ந்தவராய் எங்களுக்காக அவமானத்தை பட்டு அந்த கல்வாரியிலே சிலுவையை சுமந்தார். அப்பாம் ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த சாபங்களை நீக்குவதற்காக சாபமான முள்முடியை தரித்து கொண்டு அந்த முள்முடியிலிருந்து சிந்திய இரத்தத்தை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்தினாரே. அவர் வழியாகவே நாங்கள் மெய்யாக விடுதலை அடைய முடியும் என்பதை உணர ஆண்டவரே இந்த கல்வாரியில் 3 ஆணிகளினால் கடாவப்பட்டு ஆண்டவரே விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே அவர் தொங்கி எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்ல எங்களை தயார்படுத்திய என் அன்பு நேசரே, உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் யார் தகப்பனே எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நீர் எங்களோடு கடந்து வரவில்லை என்றால் நாங்கள் யாரிடம் தகப்பனே போய் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குறைகளையும் நாங்கள் சொல்ல முடியும்? ஏனென்றால் நீர் எங்களை உமது இரத்தத்தினால் மீட்டு ரட்சித்திருக்கின்றீர். பணமின்றி விற்கப்பட்டோம், விலையின்றி நாங்கள் வாங்கப்பட்டு இருக்கின்றோம். அப்பா ஆண்டவரே, நங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் எங்களுடைய சொந்த நாட்டத்தினால் வந்தது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் செய்த தவறுகளை மற்றவர்கள் மீது போட்டுவிட்டு நாங்கள் ஒரு குற்றம் செய்யாதவர்கள் என்பது போல நாங்கள் அலைந்து திரிந்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலே உமது பாதம் தொட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா, 1 யோவான் 1:7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருப்பது போல இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தின் என்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாளிலே இயேசுவின் இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பத்தின் மீதும் நாங்கள் சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படுவதாக யார் யாரோடெல்லாம் சேர்ந்து நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோமோ அவர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். அப்பா, எங்களால் பாவத்தில் விழப்பட்டவர்கள், எங்களால் பாவம் செய்ய ஆண்டவரை உடன்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கின்றோம். தகப்பனே, அவர்களை உமது ஆணி தழும்புகளினால் தொட்டு அவருடைய பாவ கரைகளையும் எடுத்து மாற்றி தூய்மைப்படுத்தி மீண்டுமாய் உமது பிள்ளைகளாய் சேர்த்திடும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் இன்னும் பாவத்தை அறிக்கையிடாமல் இருக்கிறார்கள். பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டும் போதாது, அதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர். இந்த நாளிலும் தகப்பனே, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியிலே வந்து பாவத்தை அறிக்கையிட்டு
பாவத்தை விட்டு விட்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழக்கூடிய வல்லமை எங்களுக்கு தருவீராக. நீதிமொழிகள் 28:13 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருப்பது போல, தம் குற்ற பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார் என்றே சொல்லி, ஆம் தகப்பனே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு எங்களுடைய குற்ற பழிகளை மூடி மறைத்து விடாதபடி ஆண்டவரே அதை ஒப்புக்கொண்டு வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. மற்றவர்கள் எங்களை பற்றி இழிவாக பேசுவார்கள், மற்றவர்கள் எங்களை பற்றி தரக்குறைவாக பேசுவார்கள் என்று சொல்லி நாங்கள் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் மூடி மறைத்து இருக்கின்றோம். அவற்றை ஒப்பு கொடுக்காமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உமது இரக்கத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இதுவரை பாவத்தில் உழ்ந்த நாட்கள் போதும், இதுவரை நாங்கள் பாவம் செய்து வாழ்ந்த நாட்கள் போதும், இதுவரை பாவத்திற்கு அடிமையாய் இருந்த நேரங்கள் போதும், தகப்பனே, இந்த அதிகாலையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பீராக. குறிப்பாக யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நீர் மன்னிப்பீராக. அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகள் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தினால் மறைந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமது கல்வாரி இரத்தம் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டின் மீது ஊற்றப்படுவதாக. யாரோடு சேர்ந்து பாவம் செய்தார்களோ அவர்களுக்காக மனதில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு நீர் அவர்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமா என்பதை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களுடைய குற்ற பழிகளை நாங்கள் மூடி மறைத்தது போதும், அதை ஒப்புக்கொள்ளாமல் இருந்த நாட்கள் போதும், எங்களுடைய வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்பதற்காக நீர் கல்வாரியில் எல்லாவற்றையும் தீர்த்து முடித்தீரே சுவாமி. அதற்காக உம்மை துதிக்கின்றோம். இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் அன்பார்ந்த இயேசு சுவாமி, உமது கிருபையும் இரக்கமும் எங்களை தாங்குவதாக, உமது வல்லமையும் பலனும் எங்களை தாங்குவதாக, உமது அபிஷேக வல்லமை எங்களோடு கடந்து வந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூயாதி தூயவரே, பரிசுத்த தெய்வமே, நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய நல்ல ஒரு மனநிலை எங்களுக்கு தருவீராக. 2 பேதுரு 2:4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, பாவம் செய்த வான தூதர்கள் கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை, விளங்கிட்டு காரிருள் நரகில் தள்ளி தீர்ப்புக்காக அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, பாவம் செய்த வான தூதர்களை மட்டே நீர் விடவில்லையே தண்டிக்காமல். நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி? தகப்பனே, நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் பாவத்திற்கு அடிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் இருக்கிறவர்கள். எனவே இந்த நாளில் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி உமது வல்லமையினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீராக்கு 7:8 சொல்லப்பட்டு இருப்பது போல, செய்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் செய்யாதே, அவற்றில் ஒன்றாவது உனக்கு தண்டனை பெற்று தரும் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் கண்முன் இருக்கின்றன ஆண்டவரே. அதை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கலாத்தியர் 1:4 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, இன்றைய பொல்லாத காலத்தின் என்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையை ஒப்புவித்தார் என்று சொல்லி நீரே எங்களுக்கு மிகுந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றீர், ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றீர். இந்த பொல்லாப்பான காலத்திலிருந்து எங்களை விடுவித்து இருக்கின்றீர். எங்களுடைய பாவங்களை பொறுத்து எங்களை சண்டிக்காதபடி எங்களை மீண்டும் மீண்டுமாய் அரவணைத்து இருக்கின்றீர். 2 கொரிந்தியர் 6:2 சொன்னதுபடி, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு காலம் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே இந்த அதிகாலையிலே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை தூய்மைப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. தகப்பனே, யார் யாரெல்லாம் என்னிடம் விண்ணப்பம் கொடுத்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் ஒரு பாதத்தில் தருகின்றேன். பாவத்தில் அகப்பட்டு சிறு வயதில் நான் பாவத்தில் விழுந்து விட்டேனே, வாலிப பிரயாயத்தில் பாவம் செய்திருக்கின்றேனே. இந்த என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்வி
ஆவிக்குறியாயிருக்கிறதே என்று சொல்லி ஜெபிக்க விண்ணப்பம் கொடுத்த ஒவ்வொருடைய ஜெப விண்ணப்பங்களையும் அது பாதத்தில் தருகிறேன் ஆண்டவரே. பாவத்தினால் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன், என்னுடைய பாவம் எனக்கு தண்டனை தீர்ப்பை தந்திருக்கிறது என்கின்ற குற்ற உணர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கேட்டு இந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து மீண்டுமாய் அவர்களை உமது பாதம் திருப்பி தகப்பனே புதிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி, இந்த அதிகாலையிலே நீர் எங்களோடு பேசியிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனி தனியாக நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன் ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அம்மலோர் பப்பா மாதாவே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பரிசுத்தமாய் இருந்து உமது பரிசுத்த மகனை வளர்ப்பதற்குள்ள உரிமையை தந்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்தது போல் நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து உமது மகனுடைய பெயரை நாங்கள் போற்றும்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தாரே. எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேச வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து உங்களுக்கு மீட்பை கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன்.